வெல்கம் டு பிரவீனா ஸ்வாமி கிச்சன். இன்றைக்கி வந்து மட்டன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சுக்கலாம். அரை கிலோ மட்டன் வாங்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன். மட்டன் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். எப்பயுமே மட்டனுக்கெலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு மட்டனை நல்லா வதக்கி விட்டுருங்க. மட்டன் வதங்கி நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. நம்ம இதில் அடுத்ததான் மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நல்லா கலந்து விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்ததான் மட்டனுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன்லேருந்தே தண்ணி நிறையா விட்டு வந்துருக்கலாம், தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் போல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு வெயிட் போட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 1/6 விசில் வரைக்கும் வச்சு மட்டனை வேக வச்சுக்கலாம். இப்போ மட்டனுக்கு வந்து 1/6 விசில் வந்துருச்சு, இது ஸ்டீம் அடங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து மட்டனுக்கு மசாலா வந்து வறுத்து அரைச்சிக்கலாம். மசாலா வந்து நம்ம ட்ரை ரோஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 5 கிராம்பு 2 ஏலக்காய், 3 சின்ன துண்டு பட்டை. அடுத்ததாக இதில் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி மிளகும் சேர்த்துருக்கிறதுனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 5 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பு வந்து நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இது கறியை விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த மிளகு சீரகம் எல்லாமே நல்லா வறுபட்டு வாசனை வந்துருச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்தெடுத்த பொருள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு, இதனால் நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக பவுடர் பண்ணியாச்சு. நம்ம இப்போ அடுத்ததான் மட்டனை தாளிச்சிக்கலாம். மட்டன் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 150 கிராம் அளவுள்ள சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம இதில் நம்ம வேக வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதில் வறுத்து அரைச்சி வச்சுருந்த பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நம்ம வந்து இதில் மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், இதில் வெங்காயத்துக்கு தனியாக சேர்க்கலை. நீங்கள் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு மட்டனில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வத்தி வரட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இடையில வந்து ஒரு தடவை மூடி ஓப்பன் பண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
தண்ணி எல்லாமே நல்லா வற்றி சுற்றிலையும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இன்னும் உங்களுக்கு ட்ரை ஆகணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அடுப்பில் வச்சுட்டு இறக்கிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை தூவிட்டு இறக்கிடலாம். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணதுனால மட்டன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.